வெல்கம் டு எம்ஜே கிச்சன் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா கீரை குழம்பு பண்ண போகிறோம். கீரை எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம இன்றைக்கி கீரை குழம்பு பண்ணுறதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன். கீரையை சுத்தம் பண்ணி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். 4 ஸ்பூன் தேங்காய், 1 தக்காளி, 3 ஸ்பூன் பருப்பு சுத்தம் பண்ணி ஊற வச்சுருக்கேன். பூண்டு, 1 10 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் காயப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், வத்தல் 1, சீரகம் 1 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன். இப்போ கீரை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கீரை குழம்பு இன்றைக்கி நான் குக்கரில் பண்ண போகிறேன். ஆயில் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு, இப்போ சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், வத்தல் 2 கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி, மஞ்சள் பொடியும் காயப்பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கீரையும் போட்டுக்கலாம். அப்படி கிளறி விட்டுக்கலாம். 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ குக்கரை மூடிட்டு 3 விசில் வச்சுக்கலாம். விசில் போயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இந்த கீரையை நல்லா கடைஞ்சிக்கலாம். கீரை நல்லா கடைஞ்சாச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். தேங்காய் துருவல், அரைக்கல துருவி வச்சுருக்க தேங்காய். தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். 1 கொதி கொதிக்கட்டும். கீரை குழம்பு ரெடி ஆகிட்டு, சுவையான உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கீரை குழம்பு ரெடி ஆகிட்டு, சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளவு ஒரு சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.